அன்பானவர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்த காணொலியில பார்க்க இருப்பது இந்து கோயில்களிலும் இந்து அலுவலகங்களிலும் இந்து அறநிலைத்துறைகளிலும் மாற்று மதத்தினர்கள் பணி செய்து வந்தார்கள். அவர்கள் நம்மளுடைய சொத்தை எடுத்து அவக்கரித்துக் கொண்டார்கள். நம்ம செய்ய வேண்டிய பணிகளை அவர்கள் செய்து கொண்டார்கள். இந்த மாதிரி பல ஆண்டுகள் கடந்தன. இது இந்து அமைப்புகளும் இந்து ஆலய நிர்வாகங்களும் இது என்ன செய்ய வேண்டும், இதற்கான தீர்வு வர வேண்டும், இந்து மக்கள் தான் இந்து அமைப்புகளில் வேலை செய்ய வேண்டும், இதற்கு நாம் தீர்வு காண வேண்டும். அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது நமக்கு தர்ம ரீதியான வெற்றி நாம் கண்டிருக்கிறோம். 3/3/2020 அன்று நமக்கு விடிவு காலம் பிறந்திருக்கிறது. இந்து ஆலயங்களிலும் இந்து அறநிலைத்துறை மற்றும் இந்து அமைப்பு ரீதியில் உள்ள அலுவலகங்களிலும் மாற்று மதத்தினர்கள் வேலை செய்ய முடியாத அளவிற்கு சரியான ஒரு தீர்ப்பு உயர் நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. மிகவும் வரவேற்கக்கூடியது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள, அதாவது மாற்று மதத்தினர்கள் யாராக இருந்தாலும் இந்து அறநிலைத்துறையில் பணிபுரிவார்கள் என்றால் அல்லது இந்து அமைப்பு ரீதியில் உள்ள, அவர்களை உடனடியாக நீக்குவதற்கான சட்டம் நிறைவேறி இருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை வெளியில் ஆக்க வேண்டும். இந்து அலுவலகங்களில் இந்து மக்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டும். இதற்கு ஒரு உதாரணமாக ஆந்திர மாநிலம் உடனடியாக அந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. இதே போல் நம் அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு இந்து அமைப்புகள், இந்து ஆலயங்கள், இந்து நிர்வாகங்கள் எல்லாரும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசிடம் வலியுறுத்த வேண்டும். இந்து அலுவலகங்களிலும் இந்து அமைப்புகளிலும் இந்து மக்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டும். சட்டம் மட்டும் வந்தால் போராது, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே மாற்று மதத்தினரை வெளியேற்ற முடியும். இந்து ஆலயங்களிலும் இந்து அலுவலகங்களிலும் மாற்று மதத்தினருக்கு என்ன பணி? அவர்கள் நம்மிடம் வந்து நம்மளுடைய பணத்தை அவக்கரித்துக் கொண்டு, நம்மளுடைய சொத்தை அவக்கரித்துக் கொண்டு, நம் மதத்தை அழிப்பதற்கான செயல்பாட்டில் அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். இதற்கு நாம் விட்டுவிடக் கூடாது. என்றும் நம் இந்து மக்கள் அமைதியாக இருந்தால் இவர்கள் எல்லா ஆலயங்களிலும் எல்லா அலுவலகங்களிலும் இவர்கள் மட்டுமே பணிபுரிவார்கள். நம் அமைப்பு நம் மட்டுமே பணிபுரிய வேண்டும். இதற்கு உதாரணம் ஆந்திர மாநில அரசு. ஜெகன் மோகன் ரெட்டி அவர்கள் மாற்று மதத்தினருக்கு இந்து அமைப்பில் என்ன வேலை என்று கேட்டு அவர்களை எல்லாம் வெளியேற்றி இருக்கிறார்கள். நமது அரசும் நமது தமிழ்நாட்டு அரசும் கண்டிப்பாக இதை நிறைவேற்ற வேண்டும். உங்கள் வீட்டுக்கு அருகில் யார் இருந்தாலும் உடனடியாக இந்து அறநிலைத்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்கள். கம்ப்ளைண்ட் கொடுக்க நபர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் அவர்களை வெளியேற்ற முடியும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதாய்க்கு ஜெய். இணைந்திருங்கள் அதிபன் யூடியூப் சேனலுடன். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.